இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது 44 வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க வருகின்றதுங்க. இந்த 44 வருடங்களுக்கு பிறகு கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த மாதம் கடகம் ராசியினருக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் வீணான வாக்குவாதங்கள் அல்லது சண்டைகளில் நீங்கள் ஈடுபடுவது கூடாதுங்க. இந்த மாதம் சில அலைச்சல்கள் இருக்கும். பயணத்தின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. குறிப்பாக நீண்ட நெடுந்தூர பயணத்தின் போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் பல வகையில் கிடைத்தாலும் ஆனால் நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போல் தந்தை மற்றும் தந்தை போன்ற நபர்களுடன் சுமூக உறவு பாதிப்பு அடையுங்க. அலுவலகத்திலும் உங்கள் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படாத வகையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீகம், மறைப்பொருள் அல்லது ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு சம்பந்தப்பட்ட ஜோதிடம் உள்ளிட்ட கலைகளில் உங்கள் ஆர்வம் கூடுங்க. இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் சண்டை சச்சரவுகள் காரணமாக சில பிரச்சனைகள் எழும். எனவே கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்குங்க. உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியை நீங்கள் நாடுவீர்கள். அதே போல் நீங்கள் வாழ்வில் உன்னதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண்பீங்க. மேலும் காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் இருக்கும் கடகம் ராசி அன்பர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் பொழுது சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்குங்க. அதாவது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு திருமணத்தில் உங்களுக்கான துணையை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே குடும்ப விவகாரங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் எழும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் மனதில் இருக்கும் பாரங்களை இறக்கி வைக்க நீங்கள் நண்பர்களை நாடி செல்வீர்கள். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நண்பர்கள் உதவுவாங்க. வாழ்க்கை துணையுடனான உறவை நல்லிணக்க உறவாக மாற்ற நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க. விட்டு கொடுத்து செல்வதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் உங்களுடைய திருமண உறவில் நல்லிணக்கம் பெறுக குரு பூஜை செய்யலாங்க. நிதிநிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் நிதிநிலை சீராக இருக்கும் வாய்ப்பு இல்லை என்றாலும் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் சில மாற்றங்களை சந்திப்பீங்க. இது உங்கள் நிதி விஷயங்களில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மூலமாக வருமானம் உயருங்க. உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் வகையில் போதுமான அளவு பணம் கையில் புழங்கும். உங்கள் முதலீடுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. புதியதாக ஒரு முதலீடுகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அதில் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். எந்த ஒரு முதலீட்டையும் மேற்கொள்ளும் முன் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டுங்க. வெளிநாட்டு தொழில் தொடர்பு மூலம் நீங்கள் அதிக அளவில் லாபம் ஈட்டுவீங்க. இந்த மாதம் நீங்கள் சேமிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டுங்க. நிதிநிலையில் நீங்கள் மேன்மை பெற உங்களுக்கு ஜோதிடத்தில் லட்சுமி குபேர பூஜை பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றதுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் அதாவது உத்தியோகத்தில் இருக்கும் கடகம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் சுபம் மற்றும் அசுபம் என இரண்டும் கலந்த பலன்களை நீங்கள் காணப்பெறுவீங்க. பணியிடத்தில் உங்கள் பணிக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பதன் மூலம் உங்கள் சமூக வட்டம் விரிவடையுங்க. வங்கி மற்றும் அரசு துறையில் பணிபுரிபவர்களுடன் உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். வேலையற்றவர்களுக்கு இந்த மாதம் சிறந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் கோபம் காரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரலாம் என்பதால் கவனமாக இருங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. அதே போல் வேலை செய்பவர்கள் பணி நிமித்தமாக சில அலைச்சல்கள் இருக்கும் என்றாலும் அவற்றின் மூலம் நீங்கள் நன்மையான பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது.
தொழில் செய்பவர்கள், குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் சிறந்த பலன்களை காண்பாங்க. தொழிலில் ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டுங்க. ஒன்றிற்கு இரண்டு முறை படித்து சரிபார்த்து பின்னர் கையொப்பமிட வேண்டும். அதே போல் வெளிநாட்டு வியாபாரங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் காண்பீங்க. வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை பெறுவீர்கள். அதன் மூலம் ஆதாயமும் பெறுவீங்க. உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க. புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் போது ஆபத்தான தொழில் முதலீடுகளை மேற்கொள்ளாதீங்க. வெளிநாட்டில் உங்கள் தொழிலுக்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். அதே போல் இந்த மாதம் தொழிலில் நீங்கள் பதற்றம் கொள்ளும் வகையில் சில விஷயங்கள் நடக்குங்க. இது உங்கள் மனதை பாதிக்கலாம். எனவே மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக நீங்கள் தியானம் செய்வதும் சிறந்தது. அதே போல் உங்கள் கவனம் சிதறுவதற்கான வாய்ப்பும் உள்ளதுங்க. உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க. ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதை கருத்தில் கொண்டு விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை நீங்கள் எட்ட முடியுங்க. அதே போல் கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலையில் மேன்மை பெற உங்களுக்கு அங்காரகன் பூஜை ஜோதிடத்தில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 30 நாட்களுமான ஏப்ரல் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியம் இந்த மாதம் சுமாராக இருக்கும். என்றாலும் நீங்கள் கவலை கொள்ளும் அளவில் பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் ஏதும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். உங்கள் சோம்பலை ஒழித்து சுறுசுறுப்புடன் செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்குங்க. எனவே ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட உங்களுக்கு ஜோதிடத்தில் சூரியன் பூஜை பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு சில தடைகளும் நடக்குங்க. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் மேற்கொள்வதன் மூலம் மாணவர்களால் வெற்றியும் காண்பீங்க. ஆராய்ச்சி படிப்பில் இருக்கும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள். கலைத்துறை மற்றும் படிப்பு துறையில் இருக்கும் மாணவர்கள் தங்களுக்கு சாதகமான பலன்களை பெறுவாங்க. போட்டித் தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் சிறிது கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்வீங்க. எனவே எச்சரிக்கையாக கவனமாக படித்தால் நீங்கள் நிச்சயம் வெற்றி காணலாங்க. அதே போல் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நீங்கள் வெற்றி காண இயலும். மேலும் உங்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு, கல்வியில் மேன்மை பெற குரு பூஜை பரிந்துரைக்கப்படுகின்றது. அதே போல் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தோடைய ஆரம்பம் நன்றாகவும் இருக்குங்க. மற்றும் உங்கள் வேலையை மிக சிறந்த முறையில் பெறுவீங்க. நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் கொஞ்சம் பலவீனமாக இருக்குங்க. 5வது வீட்டில் கேது இருப்பதாலும் ராகு மற்றும் செவ்வாய் கிரகத்தை பார்ப்பதாலும் உங்கள் போக்கு படிப்புகளிலிருந்து திசை திருப்பப்படலாம். மற்றும் செறிவு இல்லாமல் இருக்கலாங்க. அதாவது இந்த மாதம் கிரகங்களுடைய சஞ்சாரம் சற்று பலவீனமாக இருக்கின்றது என்றே சொல்லப்பட்டிருக்கு. கேது 5வது வீட்டில் இருக்கும் மற்றும் செவ்வாய் ராகு போன்ற கிரகங்களால் பாதிக்கப்படுங்க. இதன் காரணமாக உங்கள் அன்பின் மென்மையான உணர்வுகள் சிதைக்கப்படலாம். மாதத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சற்று நன்றாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத சில இடங்கள்லேருந்து பணம் கிடைக்கும். இது உங்கள் பொருளாதார நிலையை மிகவும் வலுவாக மாற்றுங்க. மற்றும் உங்கள் எதிர்கால திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வது குறித்து நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீங்க. ஆனாலும் பல வகையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க. எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்வது நல்லது. இவ்வாறாக ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க. மேலும் உங்களுக்கான சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 9, 10, 14, 17, 18, 19, 20, 21, 22, 23, 29, 30 மற்றும் ஆகிய தேதிகளில் நீங்கள் ரொம்பவே நல்ல பலன்களை கொஞ்சம் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் அசுப நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 11, 12, 13, 15, 16,
24, 25, 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கின்றதுங்க. இந்த நாட்களில் நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செல்ல வேண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க நீங்கள் தினமும் ஹனுமான் பகவானை வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. எனவே இன்றைக்கு நாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த 30 நாட்களும் 44 வருடங்களுக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.